அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஐஸ்வர்யா. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து இப்போ குரூப் டூ சர்வீசஸில் வந்து ஸ்டேட் 7th ரேங்கில் இருக்கேன். இப்போது நான் வந்து இப்போது ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் டூ சர்வீஸில் எழுதி வந்து இப்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த குரூப் டூ எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது இப்போ எப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப் டூ சர்வீசஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற மூணு ஸ்டேஜ் கொண்டது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 300 marks கொண்டது. 300 marks நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் பாலிட்டி, மேக்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், விச் மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரைமரியாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கொண்டது தான் வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர். நான் ஆல்ரெடி சின்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அப்படிங்கிறனால வந்து நான் ஒரு 2 months சின்சியராக 60 days வந்து நல்லா எஃபோர்ட் போட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், அப்புறம் டே டு டே பேப்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். மேக்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் புக் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால வந்து ஹிஸ்ட்ரி வந்து மாடர்ன் இந்தியா கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோட புக் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸாம் எழுத எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஃபுல்லாக எனக்கு ரிவைஸ் பண்ணுறக்கு டைம் நிறைய படிக்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஈஸியாக. நம்ம இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதினேன். எழுதி முடிச்சோனும் ஐ ஃபெல்ட் 200 questions இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் 1.5 mark இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 140+ questions வந்து ஐ ஃபெல்ட் ஓகே நம்ம கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே ரிசல்ட் வர்டூன்ட்டு. ஸோ ஒரு 1 monthly வந்து ரிசல்ட்டு வந்துடுச்சு. ஸோ வந்ததுனால நான் அப்போ சின்ஸ் ஐம் ஒர்க்கிங் அப்படிங்கிறனால வந்து அடுத்து லீவ் போட்டேன். அடுத்து லீவ் போட்டு வந்து ஃபுல்லாக என்னென்ன சிலபஸ் படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேயுமே வந்து 300 marks தான். அந்த 300 marks ஒரு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ், மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதில் வந்து 3 marks, 8 marks, 15 marks, 30 marks எல்லாமே கவர் ஆகும். அதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், இந்தியன் பாலிட்டி இருக்கும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ப்ரைமரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தரவாக படிச்சிருந்தோம்னாவே நமக்கு வந்து மெயின்ஸ் நல்லபடியாக எழுதிடலாம். நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் நம்ம படிச்சிருக்கிறனால வந்து இன்டெப்த்தாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, கரண்ட்டாக ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது, இஸ்ரோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அது பார்த்துக்கிட்டோம், பயோடெக்னாலஜி என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அது, கரண்ட்டாக ட்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இ கவர்னன்ஸ் சார்பாக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் பண்ணோம், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிங்க தனி சப்ஜெக்டாக இருக்கிறனால சிலபஸில் அதையும் நம்ம ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். அப்புறம் நிறைய அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்பப்போ இட்ஸ் ப்ரோன் டு அப்பப்போ டிசாஸ்டர் வந்துடும், இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேபிள் டிசீசஸ் பரவுறதுனால அது சம்மந்தமாக என்னென்ன போயிட்டுருக்கு, ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ எனக்கு இந்த டைம் நாங்கள் எழுதும் போதும் வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் அவேராக இருந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் 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 ரிட்டன் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். 300 marks 3 hoursல அவ்வளோ சீக்கிரம் எழுதவே முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வேகமாக எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிட்டன் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டாக எப்பவுமே தேவைப்படும். ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ஒரு 20 tests நீங்கள் இந்த பீரியடுக்குள்ளே மெயின்ஸ் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து இருக்கிற டெஸ்ட்டில் ஒரு 20 tests நம்ம எழுதினா தான் வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு 17 tests எழுதி பார்த்தேன். 17 tests எழுதும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நம்ம எழுதிடலாம். எழுத நம்மள அறியாமல் நமக்கு ஒரு தைரியம் வந்துடும்ல, ஸோ இதை நம்ம எழுதி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து இருக்கிற க்வெஸ்சன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் அங்கே பேப்பரில் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் தான் நிறையா வரும். அதனால் அதை வந்து எழுத நமக்கு ஒரு ஓகே ஃபைன் இதை நான் எழுதிடுறேன்னு சொல்லி நம்மள அறியாமல் ஒரு பேப்பரில் என்ன எழுதணுங்கிற நாலேஜ் நம்மள அறியாமல் நமக்கு வந்துடும். அது வந்து ரிட்டன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க போய் நமக்கு. ஸோ ரிட்டனில் வந்து நான் எல்லா க்வெஸ்சன்ஸுமே அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே ஃபைன் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு போனேன். டைம் வேகமாக எழுத நல்லபடியாக அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணிட்டு கேம் அவுட் ஓகே ஃபைன் நம்ம நல்லா எழுதியிருக்கோம், நல்லா ரேங்க்கில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரிசல்ட்டுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு அடுத்து இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இன்டர்வியூக்கு வந்தபோது ஹேட் அ வெரி பிளாங்காக இருந்தேன், என்ன பண்ணுறேனே தெரியல அப்படி இருக்கும்போது நான் அப்போ ஓகே ஃபைன் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்கும்போது நான் சோஷியாலஜி கிராஜுவேட் ஆக்சுவலி, அதனால் சோஷியாலஜி என்னென்னு சும்மா அப்படியே பார்த்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 2 months என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் எப்படி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கேபினட் மினிஸ்டர்ஸ் யார், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் யார், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் போனேன். அப்புறம் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் தரவோ பார்த்துக்கணும். ஸோ நம்ம எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கிறனால நான் அதை வந்து என்னென்னு பார்த்துட்டு போனேன். ரிலேட்ஸ் என்னென்ன ஆக்ட்ஸ் போட்டிருக்காங்க அது மாதிரி பார்த்தேன். நான் சோஷியாலஜிங்கிறனால சோஷியாலஜியில் என்னென்ன இருக்குது, ஆந்த்ரோபாலஜினா என்ன, ரிலேட்டட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறனால அதை வச்சு கண்டிப்பாக நம்ம க்வெஸ்சன் கேட்பாங்கிறது தெரியும். அண்ட் சின்ஸ் நம்ம ஒர்க்கிங்கிறனால நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால அதை சம்மந்தமாக என்னென்னு பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்து போனால் பேனல் வந்து ரெண்டு பேர் கொண்ட பேனல் இருந்தாங்க. நம்மளை ஃபஸ்ட் பொண்ணு என்னை பற்றி என்னென்ன
என்னன்னு கேட்டாங்க, வாட் ஐ எம், வேர் ஐ எம் ஒர்க்கிங். அது கேட்டாங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன ரெவன்யூல போய் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க பீப்புளுக்கு, அந்த மாதிரிலாம் என்னென்னு கேட்டாங்க. அப்புறம் ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு கேட்டாங்க, நம்ம கண்ட்ரியோட ஸ்டேட்டஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணுறோன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து விமன் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியன் கவர்மெண்ட் கேட்டாங்க, ஸ்டேட் லெவலில் என்னென்னு கேட்டாங்க, யார் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு கேட்டாங்க. குவெஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நார்மலாக கார்டையில் தான் கேட்பாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருந்தோம்னா ஓகே, நம்ம தெரியாத தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இன்டர்வியூ பண்ணிட்டு வரும்போது ஓகே ஃபைன், நம்ம சொல்லியிருக்கோம், நான் ரெண்டு க்வெஸ்சனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் மற்ற எல்லா க்வெஸ்சனுக்கு டு ஃபேர் லெவல் நல்லபடியாக ஆன்சர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே ஃபைன், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது ரிசல்ட் வந்தோன்னும் அப்பா நம்ம நல்ல கரெக்ட் டீசெண்டாக பண்ணிட்டு வந்தோம், நல்ல ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த சுச்சுவேஷனில். அண்ட் எனக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours ஆகுது அதை கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க. என்ன படித்தோமோ திருப்பி திருப்பி படிங்க. இந்தியன் பாலிட்டியெல்லாம் நம்ம எத்தனை டைம் பார்த்தாலும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும்போது இதுவா அதுவான்னு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து மைண்ட் ஆசிலேட் ஆகும். அதனால படிச்சுட்டே இருங்க, ஹிஸ்ட்ரி நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு சிலபஸ் மாத்திர ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இது இப்போ அடுத்து வர க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவ்வளோ டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ சர்வீஸ் கமிஷன், அதை நல்லபடியாக படிச்சுட்டே இருந்தோம்னா நல்ல ரேங்க்ல வந்துடுவோம். 3 hours கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க, மேக்ஸ் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேப்பர் படிக்கிறது ஒரு டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்கலாம், இல்லை வெப்சைட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், இல்லை நம்ம ஆப் இருக்குல்ல தினமணி, இந்த மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதை ஹிந்து, அதெல்லாம் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் பார்த்தோம்னாவே நமக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, மெயின்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், இன்டர்வியூக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அன்னைக்கு இஸ்ரோ என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சு, இப்போ என்ன பண்ணிச்சு, டெவலப்மெண்ட் என்னென்னு ஈஸியாக டக்கு நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நல்லபடியாக பாருங்கள், தைரியமாக போல்டாக எழுதுங்க. என்ன எழுதுறமோ அதை தெளிவாக கோர்வை எழுதிட்டே வாங்க, நீட்டாக எழுத எழுத வந்துடும். சம்டைம்ஸ் நீட்னஸ் என்னால் எழுத முடியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் தெரியுமோ அது நல்லபடியாக கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன உங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, வாட் ஆர் யூ, அப்புறம் நம்மளோட என்ன பேக்ரவுண்ட் என்ன, நம்மளோட நம்ம என்ன ஆஸ்பிரேஷனில் உள்ளே வந்திருக்கோம் அது, அப்புறம் நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக எல்லாருனாலுமே எதுவும் படிக்க முடியாது, ஏன்னா நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு யாருனாலும் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன இருக்கோ என்னென்ன படிக்க சொல்கிறாங்களோ யாராச்சும் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி உங்களை விட யாராச்சும் இதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு முன்னாடி யாராச்சும் நல்ல சர்வீஸில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டீச்சர் மென்டரோட எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூட் வந்துக்கோங்க. எது வந்தாலும் நமக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்காக தான். ஸோ நமக்கு டே டு டென் நம்ம சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், ஆனால் நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் ரொம்ப கேரண்டீடாக இருக்கும். கார்டெல்லாம் இன்டர்வியூவில் ரொம்ப பொலைட்டாக கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கலாம், இப்போ கூலாக கேஷுவலாகவே சொல்லுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் வந்து நான் ரொம்ப பயந்துட்டே போனேன், எனக்கு அப்போ 27 தான் வந்துச்சு. இந்த டைம் நான் வந்து ரொம்ப கூலாக தான் இருந்தேன், உள்ள பயம் இருந்தாலும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க முடிஞ்சு, சுச்சுவேஷனை கொஞ்சம் ஈஸியாக அப்படியே ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம இன்டர்வியூ மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே நமக்கு அந்த போல்ட்னஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து இது கவர்மெண்ட் சர்வீஸ் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ நம்ம படிக்கிறோம், ஏதோ ஒரு சர்வீஸ் போகிறோம், நமக்கு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கலாம், அதனால் நெவர் லீவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனால் நமக்கு திரும்பி கிடைக்க வரவே வராது. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது ஹாவ் ஃபன், நல்லா சந்தோஷமாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் தானே தேடி வந்துடும். அப்புறம் ஹவு, நான் ஷங்கர் இன்ஸ்டியூட்டில் தான் இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இப்போ ஷங்கர் இன்ஸ்டியூட் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு வேகமாக இருந்துச்சு இன்டர்வியூ என்ன பண்ணணும் என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால நமக்கு அடுத்து அதை தாண்டி வெளியே வர முடியாத சுச்சுவேஷனாகவே இருக்கும், அங்கேயும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால. அப்புறம் இங்கே வந்து ஃபைன், நான் ஒரு சண்டே வந்து மாக் இன்டர்வியூக்கு இங்கே வந்தேன், நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்த ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் நமக்கு இன்டர்வியூ பேனலில் க்வெஸ்சன் கேட்கும் போது தான் தெரியும் நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்டர்வியூ வந்து அருண் சார் ப்ளஸ் இன்னும் ரெண்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருந்தாங்க, ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ப்ளஸ் இன்னொரு ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாங்க, அவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க. நான் வந்து போனேன், போய் கான்ஃபிடென்ட்டாக தான் சொன்னேன், ஆனால் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது எனக்கு நல்லா தடுமாறினேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, நமக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்மெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் போட்டு பர்சனாலிட்டி, கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லா காலமுக்கும் போட்டு நமக்கு மார்க் சொல்லுவாங்க. நம்மளை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது ப்ளஸ் எது நெகட்டிவ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு மார்க் இன்டர்வியூ வந்தோம் அப்படின்னம்னாவே தெரிஞ்சிட்டா நம்ம எந்த லெவலில் இருக்கும், ஏன்னா நம்ம இங்கே பதில் சொல்கிறதா நாளைக்கு அங்கே போயும் அந்த மாதிரி தான் நம்ம மென்டாலிட்டி இருக்கும். ஏன்னா மைண்ட் செட்டை உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க, கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க, பீங் எ விமன், விமன் என்ன கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. சிலதுக்கு என்ன பதில் சொல்ல முடிஞ்சு, பட் என்னால் சொல்ல முடியல. அப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது சொன்னாங்க, ஃபீட்பேக் சொன்னாங்க. ஃபீட்பேக் சொன்னப்போ தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளிலிருந்து ஐ டென்ட் கோ ஃபார் ஆஃபீஸ், அதில் போகாமல் வந்து நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண தான் ஆரம்பித்தேன்.
ஸோ அது ஓகே, நமக்கு இவ்வளோ ஃப்ளா இருக்குது, இவ்வளோ சொல்லியிருக்காங்க, இதை நம்ம படித்தா நம்ம தைரியமாக போயிடலாம் அப்படின்னு நான் மனசில் நம்மளே மேக்கிங் அவர் செல்ஸ் ரெடி ஃபார் இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி திருப்பி நான் இங்கே அருண் சார் தான் காண்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி படிச்சிருக்காங்க சார், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணும்போது தைரியமாக போங்க, கூலாக உண்மையாக சொல்லுங்கள், தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதுனா தெரியாதுன்னு சொல்லுங்கள், ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்வெஸ்சனை வந்து நம்ம தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், கூலாக ஆன்சர் பண்ண என்ன இருக்கோ அப்படி, எனக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட் தெரியுமோ அதை தான் சொன்னேன். அதனால் திஸ் இன்ஸ்டியூட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட் எப்பவுமே. ஸோ அடுத்து என்ன மாதிரி வர ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து நான் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நல்லா படிங்க, இட் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.